ஃபைனலி டைம் வந்துருச்சுங்க தாய்லாந்துக்கு டாடா பாய் பாய் சொல்கிறதுக்கு. உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு நான் எந்த கண்ட்ரி லவ் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. நான் வெளிநாடு போனது போனதே ரெண்டு கண்ட்ரி தான், பட் இது மூணாவது கண்ட்ரியாக நான் தாய்லாண்டு நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்க. சத்தியமாக வந்து மக்களாக இருக்கட்டும், இங்கே இருக்க அந்த வைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. ரெண்டே ரெண்டு சிட்டி தான் விசிட் பண்ணோம். அதுக்கே அப்படின்னா கண்டிப்பாக தாய்லாந்து திரும்ப வருவேன். ஜாலியாக வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எக்கச்சக்க இடம் இருக்குது, நேச்சர் இருக்குது, எல்லாம் இருக்குது. மான்சூனில் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம சின்னதாக அப்படியே சிட்டி டூர் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் ஒன்று பெண்டிங் இருக்குது முடிச்சுட்டு வண்டி ஏறி ஏர்போர்ட் போட்டு கரெக்டாக 3 மணிக்கு வண்டி வந்துடும். அதுக்குள்ளார நம்ம எல்லாமே ரெடி ஆயிடணும். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஃபைனல் ஷாப்பிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா மார்க்கெட்டில் இருக்கோங்க. நீங்கள் எந்த டூரிஸ்ட் வந்தீங்கனாலும் இல்லை லோக்கலாகவே இருந்தாலும் ஃபைனலாக நம்ம ரங்கநாத தெரு மாதிரி வரது இங்கே தான் இந்திரா மார்க்கெட்டு. நம்ம ஹோட்டல் இங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்தே வந்தாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமா, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குமா. ஸோ வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு சூப்பராக கிடைக்குதுன்னு பார்க்க போகிறேன். வந்துட்டா நம்மளும் அப்படியே தாய் மக்கள் மாதிரி ஜிகி ஜிகின்னு போட்டு தெரியலாம்ல. லேடிஸ்க்கெலாம் இங்கே கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்களேன். செம்ம, அவங்க ஆல்ரெடி க்யூட்டாக இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி க்யூட் க்யூட் ட்ரெஸ்ஸாக போட்டு விட்டு பயங்கரமாக பண்ணி வச்சிடுறாங்கப்பா. உண்மையிலே உண்மையை ஒத்துக்கணும் அதானே. வா, தாய்லாந்து விட்டு கிளம்பி ஆகணுமா, எனக்கு மனசு இல்லைங்க. இந்த மாதிரி தான் சும்மா ஜிகி ஜிகின்னு சட்டை போட்டு சுற்றணும். நேற்று நம்ம டிரைவர் ஒருத்தர் வந்தார்ல அவர் இந்த மாதிரி தான் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தார். ரொம்ப பிடிச்சிருக்கு தாய் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, என் தலைவன் பாருங்க, சும்மா வேற மாதிரி இருக்குல்ல ட்ரெஸ் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக இங்கே ஒரு டிஷர்ட் கடை நல்லா இருக்காங்க, கலெக்ஷன்ஸு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் சைஸ் மாறுது. எல்னா 60 பாட்டாம், எக்ஸ்எல்னா 80 பாட்டாம், அதே மாதிரி டபுள் எக்ஸ்எல்னா உங்களுக்கு வந்து 100 பாட், அதே மாதிரி 5XL வரைக்கும் வச்சுருக்காங்க 150 பாட். இன்னொன்றுத்துக்கும் 20 பாட் ஏறிக்கிட்டு இருக்கு. அக்கா கிட்ட வந்து சூப்பராக பர்ச்சேஸ் பட்டு முடிச்சாச்சு. ஓகே தேங்க்யூ. ரீசெண்டாக இந்த பாருக்கு தாங்க நான் ரொம்ப வந்து இதுவாயிட்டேன். பார் மீன்ஸ் இந்த பார், வேறு பார் இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் மனுஷ மாதிரியே புது பிராண்டு போல் இருக்கீங்க, தாயில் உண்டாக்கியிருக்காங்க. இங்கெல்லாம் இல்லை, நம்ம ஊரில் மேட் இன் இண்டியா அப்படின்னு போடுவாங்களே, பட் இங்கே வந்து பெருமையாக வந்து ப்ராடக்ட் ஆஃப் தாய்லாந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளும் இது வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா, ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும்ல மேட் இன் இண்டியா அதை மாதிரிலாம் போடாமல் மேட் இன் சைனான்னு ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக போட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் ஊர் அந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் வெஜ் ஆப்ஷன் இங்கே எதுவும் இல்லைன்றாங்க. அதுக்கு பதிலாக இல்லை, அது உள்ளே 2 பேக்கெட் இருக்குமா, ஒன்று வந்து ஷிரிம் மசாலா, ஒன்று வந்து நார்மல். அந்த ஷிரிம் மசாலா தூக்கி போட்டு நார்மல் சாப்பிட்டா கரெக்டாக இருக்குன்றாங்க, அதனால இது வாங்கியாச்சு. அதே மாதிரி இந்த 2X ஸ்பைசி வாங்கலான்னு பார்க்குறேன், பட் அது ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து டாப்லேயே வந்து சிக்கன் தான் இருக்குது, வெரி டஃப். அது வந்து எடுத்து இந்த இந்திரா ஸ்கொயர் சுற்றி உங்களுக்கு ஒரே இந்தியன் ரெஸ்டாரண்ட் தாங்க. இதில் இந்த மெத்ராசி தர்பார் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. சாமலில் இருக்க பார்த்தீங்களா பேர், தமிழில் உள்ள பேர்லாம் வாங்க. ஆனால் சீரியஸாக இதெல்லாம் பார்க்கவும் வேறு மாதிரி இருக்குங்க. தமிழ் பாட்டு பின்னாடி கண்ணான கண்ணே ஓடுது. அதேமாதிரி உங்களுக்கு ஃபுட் ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது. 100 பாட்டு 3 பீஸ் இட்லி. நம்ம ஊர் பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா பக்கம் வரும். ஓகே தான், தாய்லாண்டில் வந்து இந்த ரேட்டுக்கு நமக்கு அப்படியே பார்த்து எல்லாமே உங்களுக்கு ரேட்லாம் இருக்கும். இன்னும் ஆர்டர் பண்ணலாம், இட்லி சாப்பிட்டு கிளம்பிடலாமா. ஃபைனலாக நம்மளோட இட்லி சாம்பார் வந்துருச்சுங்க, கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி ஆகணும். சூப்பர் பார்த்துங்க, நல்லா தான் இருக்குது. அதாவது ஓனர் வந்து தமிழ்காரர் தான், அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக சாப்பிட்லாம். எல்லாமே வச்சுருக்காங்க, இன்னும் எல்லா குசனும் இருக்குது. சவுத் இண்டியன் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரிங்க, நம்மளோட ட்ரிப் இனிதே நிறைவடைந்தது. வண்டி வந்துருச்சு ஜாலியாக இல்லது, வண்டி நேராக இதில் ஏறி நம்ம வந்து ரெண்டு லோக்கல் சைட் சீயிங் காட்டிட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிருவாங்க. மெயினாக வந்து நம்ம முரளி சாருக்கு மிக மிக பெரிய நன்றி. நெக்ஸ்ட் எப்போ வரீங்க? கண்டிப்பாக தாய்லாண்ட்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆனால் உடனே என் வீட்டு கிளம்பி வந்துட வேண்டியதாக. நிறைய பேர் சொல்லுவாங்க தாய்லாண்டு வரவங்களாம் அடிக்கடி வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. உண்மைங்க, சூப்பர் ஊர் தாய்லாண்டு, ஜாலியாக இருக்கலாம். இங்கே நீங்கள் நினைக்கிறத விட நிறைய இருக்குது. நீங்கள் நினைக்கிறத மட்டும் தாய்லாண்ட் கிடையாது, அவ்வளோதான். ஓகே சார், பாய் பாய். பாய் பாய் ஜி நாக்கா. ஓகே பாய் 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 பாய். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு எல்லா பேக்கெல்லாம் பெருசாகி போயிடுச்சு. வாங்க எடுத்துகிட்டு போவோம். ஆத்தாடி, ஐயோ பெரிய வேன் வேறு கொடுத்துருக்காங்க, கார் இல்லாமல் இவன் ஏகப்பட்ட பிக்கப்பை போடுவானே. போகலாம் ரைட். ஒன் லாஸ்ட் ரைட் நம்ம கிளம்பியாச்சுங்க. இந்த வண்டி கம்ஃபர்ட்லாம் சூப்பராக இருக்கும், பட் என்ன ஒரு 2-3 பிக்கப் போட்டுருவாங்க. இப்போ தான் விசாரிச்சு எத்தனை பிக்கப் இருக்குன்னு, ஒரு 3 இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சிட்டி டூர் பண்ண போகிறோம், அதுதான் ஹைலைட்டு. ஒரு 2-3 டெம்பிள்ஸ் காட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் போகிற வயலில் அப்படியே இந்த சிட்டியை ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம்.
நமக்கு வந்து இன்னைக்கு ஃப்ளைட்டு கரெக்டாக வந்து ஈவினிங் இல்லை இல்லை நைட்டு 10 மணிக்குங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 6:30 வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணுற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. அதுதான் மேக்ஸிமம் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஹோட்டல் செக் அவுட் 12 இல்லை 12:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு ஃபைனலாக வந்து இவங்க கிட்டே ஒரு 3 மணிக்காக ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் ஏர்போர்ட் போய் இறங்கினீங்கன்னா பக்காவாக ட்ரிப்பை முடிச்சிக்கலாம். இன்னும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்றைக்காக விண்டோ சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். நம்ம சார் இருக்கார்ல முரளி சார், அவரோட ஃப்ரெண்டு வந்து தாயில் ஒர்க் பண்ணுறாங்களாம் தாயார் வயசில். ஸோ அது வழியாக அவர் வந்து செக் பண்ணுற அப்படின்ட்டுருக்காரு. ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சனுக்கு அவரை நீங்கள் மீட் பண்ணது தாய்லாண்டில், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்தது. வாங்க அடுத்த 2 பிக்கப் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஐ கிவ் யூ 30 மினிட்ஸ் லேட்டர் கோ அவுட் டு வாட் ஒன் மோர் டெம்பிள் வேர் மீட்டிங் பாயிண்ட் கேப் தேர். ஓகே, இந்த தாய்லாந்து ட்ரிப்பில் நம்மளோட ட்ராவல் பண்ண யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலி ஹாலிடேஸுங்க. அவங்க தாய்லாந்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 15,000 ரூபாய்க்கு நீங்கள் மினிமம் 2 பேர்லேருந்து எவ்வளோ பெரிய குரூப்னாலும் இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் வரலாங்க. நீங்கள் இது ஃபுல் சர்வீஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இந்த ஃபேரில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இன்க்ளூட் ஆகாதுங்க, நீங்கள் தனியாக தான் போட்டுக்கணும். மிச்சப்படி ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஃபுட்டை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கேஜ்லேயே வந்துடுங்க, அதாவது ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் ஒரு நாளில் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த நம்ம கோரல் ஐலாண்ட் போனாலும் அன்னைக்கு ஒரு நாள் டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம இந்த க்ரூஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மிச்ச நாள் லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக செலவாகாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 100 baht அந்த ரேஞ்ச் தான் வரும். ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் சாப்பிட்டீங்கன்னா, நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஒரு 200 இல்லை வந்து 250 baht வரும். நீங்கள் டீசெண்டாக சாப்பிட்டு முடிக்கணும்னா அந்த ஃபுட்டு மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். மிச்சபடி என்ட்ரி டிக்கெட்டெல்லாம் அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த கோரலையில் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கனாலோ இல்லை அந்த டைகரை தொட்டு பார்க்கறனாலோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், மிச்சதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ வாங்க மக்களே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த கோவிலை பார்த்துட்டு கிளம்பலாம். நம்ம அம்மா சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 30 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் தராங்களாம். இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு அங்கேயே நம்ம ஏர்போர்ட் போயிட போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இந்த ராஜாவோட அரண்மனை நம்ம பார்க்கணுங்க, நல்லாயிருக்கும் போல் இருக்கு. 800 ரூபா டிக்கெட் எடுத்து போயிடணும். இவர் வந்து அப்பா ராஜா, இப்போ ஆட்சியில் இருக்கிறது வந்து பையன் ராஜா. இதுக்கு முன்னாடி ஒரு 8 ராஜா இருந்திருக்காங்க போல். இவங்க வந்து இவர் 9th ராமா, இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து 10th ராமா. இங்கே ராஜாவெல்லாம் ராமா ராமான்னு கூப்பிடுறாங்க. நேற்று நம்ம பட்டாயிலேருந்து வந்த மாதிரி மழை கொட்டும் போல் இருக்கு, ஜாலியாக தான் இருக்கும். இங்கே தாய்லாண்டில் மழை பெஞ்சிச்சுன்னா ஃப்ளைட்டுக்கிட்ட தான் டிலே பண்ணுற போகிறாங்க, அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. மிச்சபடி மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்குது தாய்லாண்டில். சூப்பராக இருந்துச்சு உள்ள கோவில். முக்கியமான மேட்ருனால உங்களுக்கு வந்து ஹலோ, உங்களுக்கு இங்கே ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு புத்தா இருப்பாராம். எஸ், தாய்லாண்டில் ஒரு புத்தா, நம்ம இந்தியாவில் ஒரு புத்தா, அதே மாதிரி உங்களுக்கு சைனீஸ் புத்தா வேறு, மியான்மர் புத்தா வேறு, ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு புத்தா இருப்பாங்களா. எல்லாருக்கும் கல்ச்சரும் வேறு வேறு அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆன் த ஹோல் எல்லாருமே புத்தா தான். தாய்லாந்து சிட்டி டூரில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அந்த பில்டிங் தாங்க. அதுதான் வந்து தாய்லாண்ட்லேயே டாலஸ்ட் பில்டிங். அப்போசிட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ கலச்சி வச்ச ரூபிக்ஸ் கியூப் மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு கிளாஸ் வாக்லாம் இருக்கா. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வந்திருக்கிறது பட்ஜெட் பேக்கேஜ்னால அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் காலையில் நிறைய டைம் இருக்கீங்க, 1 மணி இல்லை 3 மணிக்கு தான் வந்து பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸோ இல்லை கேபோ பிடிச்சி அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த அந்த பில்டிங் தான் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹே மழையே, ஒன்ஸ் மோர் வாயே அப்படின்னாங்க இருக்கு. நல்லா இருக்குங்க மழை பெஞ்சுன்னா. ஆஹா ஆஹா, இது இருக்கிறது சவுண்டு கேட்கிறது. எல்லாருமே பேங்காக் வந்தால் இதான் பண்ணுறாங்க போல இருக்கு. எல்லா வண்டியும் இங்கே தான் வருது. சிட்டி டூரில் இங்கே பூரா வந்து புத்தர் கோயில் தாங்க. அந்த ரிவர் க்ரூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இல்லைனா நீங்கள் தூரத்தில் போயிட்டு விநாயகரை பார்க்கலாம். பேங்காக்கில் சிட்டியில் அவ்வளோதான் இருக்குது. இந்த அம்மா இங்கே 50 ரூபா டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக இல்லை, ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு நான் போனேன்னா அங்கே இருக்க அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண காசை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வாட்டி அப்படி தான் நினச்சேன். பட் இங்கே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளுக்கு செலவு ரொம்ப அதிகமாக ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க, அதுக்குன்னு டெட் சீப்புன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவான பட்ஜெட்டில் நீங்கள் செலவு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வர காசு கொஞ்சம் மிச்சமாகும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8,000 பாட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஒரு 4,000-5,000 பாட்டு தான் செலவாக இருக்கும். மிச்சம் 3,000 பாட்டு மிச்சம் இருக்குது. நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன்.
ஏன்னா அது பத்திரமா வீட்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் தாய்லாந்து வரும்போது நம்ம அந்த ஸ்டார்டிங் விசா எடுப்போம்ல 2200 பாட்டு அது கொடுத்துருவோம் அவ்வளோதான். ஏன்னா வந்து தாய்லாண்டில் நீங்கள் ஒரு தடவை முடிக்க முடியாது, ஏன்னா இங்கே ஒன்று எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பார்ட்டி அது மட்டும் கிடையாது தாய்லாண்டு, இங்கே நேச்சர் கல்ச்சர் எல்லாமே கொட்டி கிடக்கு. நம்ம தாய்லாந்து நெக்ஸ்ட் டைம் சோலோவாக வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கீங்க. லாவோஸ் போய், லாவோஸ்லேருந்து சிங்கப்பூர் மலேசியா போய், கம்போடியா போயின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போக வேண்டியது இருக்குது. தாய்லாண்டு உண்மையான ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. உங்கள் எத்தனை பேருக்கு தாய்லாந்து நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் தாறு மாறாக இருக்குது. புத்தம் சன்னம் கச்சா ஏங்க, நம்ம இது என்னன்னே கேட்காம நம்ம பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோமே. அவங்ககிட்ட நான் சொன்னா இது என்னதுன்னு எனக்கும் தெரியல, நெட்டில் தான் பார்க்கணும் போல். நான் ஒரு கோவில் மட்டும் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குங்க காம்ப்ளெக்ஸு. அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போகுது, இங்கிட்டு போகுது. இந்த கோவில் பேர் இதுதான், ரொம்ப நேரமாக கேட்டிருந்தீங்களே, இதை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருக்குங்க. அங்கங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. டிரைவர் எதுவும் சொல்ல ரொம்ப நேரமாக பாவம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல மாட்டேன், நம்மளை மட்டும்தான் இந்த கார் கூப்பிட்டு போகுது, இவ்வளோ பெரிய கார் வேறு யாருமே வரல. தெரில எதுக்காக இவ்வளோ பெரிய வண்டி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து இந்த ஊர் போலீஸ் வண்டி பார்க்கவே இல்லைன்னு நினச்சோம். பார்த்துட்டோங்க, மாசம் வச்சுருக்காங்கப்பா. கமாண்டோ எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவாங்களோ, மாசம் இருக்குது. போலீஸ் இந்த ஊரில் பெருசாக இல்லைங்க, ரொம்ப அமைதியான ஊர். தாய்லாண்டு இந்த மலேசியா பார்டரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், மிச்சப்படி ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்க ஊர் தான் இந்த தாய்லாண்டும். இங்கெல்லாம் யாருக்கு பிரச்சனை பண்ண தோணும், எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. இன்றைக்கி மே 1 சண்டேங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் தான் ஜியோ சினிமாவில் ஐபிஎல் பார்த்தா லோட் ஆகுது, இந்த ஊர்லேயாவது லோட் ஆகாமல் ப்ளே ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஜியோ சினிமா ஓப்பன் பண்ணிட்டேன், ஐபிஎல்னா மேட்ச் போயிட்டுருக்குனா இருக்கு ஆணிக்கில். இது ரிஜிஸ்டர் வித் மொபைல் நெட்ஒர்க், அட பாவீங்களா, நாட்டிலேருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளை முடிச்சு வச்சு அவ்வளோதான். நல்லா பரபரப்பாக இருக்குது ஏர்போர்ட்டு, ஏன்னா எல்லோரும் இப்போ தான் வந்து ட்ராப் பண்ணுற டைம், ஒரு லாங் வீக்கெண்டில். ஸோ ஏகப்பட்ட கும்பல் அங்கே இங்கே இங்கே எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கோம். நம்மளும் அப்படியே வாங்க பொறுமையாக போகலாம். இன்னும் 5 மணி நேரம் பக்கம் இருக்குது நம்மளுக்கு தாய் ஏர்வேஸ். சரியாக தூக்கம் வந்துச்சு தெரியுமா, இங்கேருந்து 25 கிலோமீட்ரு இல்லை 30 கிலோமீட்ரு சிட்டி, 21 மினிட்ஸ் தான் ட்ராவலிங் டைம் கிடச்சி, ஏன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரலாம் வந்துடலாம். வாங்க உள்ளே போயிட்டு இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். ஏன்னா சொர்ணபூமி ஏர்போர்ட் இந்த டெர்மினல் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். ஒன்று நோட் பண்ணிக்கலாம் மக்களே, நம்ம ஊர் மாதிரி இந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஏர்போர்ட் என்ட்ரிக்கு நம்ம வந்து எந்த விதமான பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் எதையும் காட்ட தேவையில்லை. யார் வேணாலும் ஏர்போர்ட்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குல்ல, நம்ம ஊரில் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. கீழே பாருங்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஏர்போர்ட் உள்ளே வரலாம். இந்த செக்இன் பண்ணுற வரைக்குமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வரலாம், அதுக்கப்புறம் தான் ஆளுங்க வரக்கூடாது. இந்த செக்யூரிட்டி ஏரியாவுக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் ஆளுங்க வரக்கூடாது. இப்போ செக்இன் பண்ணுறோமா? இப்போவே இந்த ஏர்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டுங்க. எவ்வளோ ஃப்ளைட் டிபார்ச்சர்ஸ் பாருங்களா, 10 அடி அப்படின்னு இல்லை. பியூட்டிஃபுல் ஏர். நீங்கள் ஏர் ஏஷியா வந்தீங்கன்னா இந்த டெர்மினல் வர மாட்டீங்க, வேறு ஒரு டெர்மினல் போய்டுங்க. இதுக்காக நீங்கள் தாய் போட்டுன்னு வரலாம். இந்த மாதிரி அழகான ஒரு ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட இருக்கா, ஏ சென்னை இருக்குப்பா, இதாக இருக்குது பாருங்களேன். திரும்ப வரும் காட்டுறேன். என்னென்னவோ ஏர்லைன்ஸ் இருக்குது, பெங்களூருக்கு போகுது, ஹைதராபாத், மும்பை, டோக்கியோ, எல்லாமே தாய் தான் நிறையா இருக்கும் இந்த இடத்துல. செம்ம ஏ சென்னைகள், ஏன்னே சென்னை போகுதா இங்கேருந்து, வா விடு விடு. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட 10-10 சென்னை HJ ரோல. நேராக வாங்க உள்ளே போய்ட்டு செக்இன் போட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் நம்ம. இங்கே மேலே CEG இருக்குல்ல, அதில் நம்ம H-க்கு போனோம், ஆனால் H-ஐ காணுங்க. C-க்கு அப்புறம் E வருது, E-க்கு அப்புறம் G போயிடுச்சு. அங்கே இருக்குது F இருக்குது, அங்கே உள்ளே அங்கே போயிடலாம் வாங்க நம்ம. ஹெச்சும் உள்ளே இருக்கும் போல இருக்குது. கவுண்டர் ஃபுல்லாக செம்ம காலியாக இருக்குங்க. இந்த பக்கம் தான் போகிறோமா இல்லை அந்த சைடு போகணுமான்னு தெரில, காலியாக இருக்குது. நேராக உள்ளே போய் போட்டுற வேண்டியதான். செக்இன் பண்ணி முடிச்சாச்சு, விண்டோ சீட்டை வாங்கியாச்சு. வாங்கலை ஆக்சுவலாக, இவங்களா கேட்டால் தரமாட்டாங்க. நம்ம அந்த சேரை வச்சு தான் வாங்கணும், அவ்வளோதான். பேக் வச்சும் கிளம்பிடுச்சு. பை பை பேக். மணி என்னாச்சு, மணி 1:00 கூட ஆகலன்னு நினைக்கிறேன். வி ஹவ் பிளென்டி ஆஃப் டைம், போய் உள்ளே போய் தூங்கிட வேண்டியதான். கண்ணை கட்டுது ஆல்ரெடி. 52K இன்னைக்கு நம்ம சீட் நம்பர், விண்டோ சீட். ஜாலி. பாய் பாய் என் தாய் மக்களே, பாய் பாய். சூப்பர் மக்களுப்பா ஆனால் இவங்க.
இங்கே மேலே வந்தோடனே நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி வந்துருச்சுங்க. இந்த இடத்துல தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணல, இது வரைக்கும் யார் வேணாலும் வந்துக்கலாம். செக்யூரிட்டி இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டி பண்ணுறோம். எக்ஸிட்ஸியில் குத்தி நம்மளோட இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டாச்சு. இமிக்ரேஷன் முடிச்சாச்சுங்க. செக்யூரிட்டிங்க ரொம்ப சில்லாக இருக்காங்க. நீங்கள் பேக்லேருந்து எதுவுமே எடுத்து வெளில போட தேவையில்ல, பெல்ட்லாம் எதுவும் எடுக்க தேவையில்ல, அப்படியே சில்லாக இருக்காங்க. செல்ஃபோனில் கூட பேக் உள்ளே போட்டுருங்கன்றாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, லிக்விட் தண்ணியை வந்து தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதை அலோவ் பண்ணல. கேரி பண்ண எந்த விதமான தண்ணியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு பவர் பேங்க்கு 32,000 mAh மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பவர் பேங்க்குக்கு பதில் என்னது யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டு வர போகிறோம், அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லிக்விட் பர்ஃப்யூம்ஸ் இருக்குல்ல, தண்ணியாக இருக்குமே பர்ஃப்யூம், இந்த ஃபாகட்லாம் வரும்ல, அந்த பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு 1.5 லிட்டருக்கு மேலே கேரி பண்ணக்கூடாது. மேபி 100 ml மேலே வச்சுக்கோங்களேன், ஓகேவா? அது நீங்கள் கேரி பண்ணாமல் இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்குங்க. இமிக்ரேஷன் முடிச்சு வெளில வந்தோன்னே இதே இருக்குது, ஒரே ஸ்டோரி, பட் 1000 வருஷன். இது யாருன்னு சொல்லுங்கள், கிருஷ்ணர் நம்ம சொல்லுவோம், புத்திசமில் வேறு யாராக சொல்லுவாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு அப்படியே ஒரு கும்பிட போட்டு ஸ்வாகதம் சொல்லிட்டு தாய் மக்களுக்கு கிபன் காப், அது வேறு மறந்து விடுது, கிபன் காப் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதான். நம்மளோட கேட் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலங்க. ஒன்றும் நம்மளுக்கு ஃப்ளைட்டுக்கு 4 hours பக்கம் இருக்குது. இங்கேயாவது போயிட்டு நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். செம்ம டயர்டாக இருக்குது. கோல்டா இல்லை பெரியார் போட்டுங்க, ஏகப்பட்ட கேட்ஸ் இருக்குது உங்களுக்கு. கேட் நம்மளுக்கு போட்டாங்க C1, இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்மளோட சென்னை ஃப்ளைட்டு. DEF-ல இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் நினைக்கிறேன். எஸ் AC-10. ஓ, சீலியை பத்துருக்கா? ஓ, 7 10, B-10, C-10. அந்த அடை பாவிங்களா, ஒரு ஒரு ஆல்பாபெட்லேயும் 10 10 இருக்குது. G வரைக்கும் இருக்குங்க, EG வரைக்கும் இருக்குது, F கூட இருக்குது. எத்தனை கேட்டு பாருங்க. அப்போ இந்த பைபாஸ்லாம் ஏறினீங்கன்னா வெளில போய் வழி தெரியாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். சி நேரான்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டான். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்க வைப்பீங்க? சிக்கே இந்த நிலமன்னா GF-லாம் நம்மளுக்கு போட்டிருந்தானா என்ன நிலமை ஆயிருக்கும் நம்ம நிலமை? ஆ, இங்கே பாருங்க, C-1 போகுது போகுது. அப்போ இங்கெல்லாம் என்ன தான் இருக்குது? இந்த பக்கம் உங்களுக்கு எந்த விதமான போர்டிங்கும் இருக்காதா? வெறும் கடையே விட்டுருக்கானுங்க. ஒருவேளை இத்தனை கடையை தாண்டி போகணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை பண்ணுறாங்களோ. ஃபைனலாக மனசு வந்து வாக்கல் லெட்டர் கொடுத்துருக்கானுங்க. ஆ, ஓடுதுப்பா, இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாது. ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்கேன் நான். ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் வெளியும் கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு உங்களுக்கு நிறைய இது வச்சுருக்காங்கங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தாய்லாண்ட்னா நீங்கள் 1 தடவை வர மாதிரி இருக்காது, 2 தடவை வர மாதிரி இருக்கும். நம்ம ஊர் மாதிரி பணம் மதைப்பிழப்பெல்லாம் நடத்துவாங்க இங்கே தெரியல. அதனால் தாய் கரன்சியை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன இட போகுது, 1 தடவை வந்தால் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்க வேண்டிதான். ஏன்னா நீங்கள் கன்வர்ஷனில் வந்து காசை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, வச்சுக்கோங்க நீங்களே தாய் கரன்சியை. வேல்யூ அதிகம் தான் நம்மளை விட, அதனால் பிரச்சனை இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேட் ரீஃபண்டு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த ஐஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா இந்த ஊர் டேக்ஸ் நீங்கள் கட்டியிருப்பீங்க, அது நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இங்கே தான் அந்த கவுண்டர்லாம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி டீல வந்து கவுண்டர் பார்த்தீங்கன்னா இந்த 1 to 9 இருக்குல்ல, நம்ம ஊரில் அங்கே ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். பட் இங்கே அப்படி இல்லைங்க, பிக்கப் கவுண்டர்ஸ் இது வேறு ஏதோவோ டீல் தான் போட்டிருக்கு. எங்கேப்பா இது? இது உள்ளே தான் போகணுமா? ஐம் கன்ஃபியூஸ்ட். கீழே போகணுமோ? இருங்க, நானே முதல்ல பார்த்துட்டு சொல்கிறேன், நம்ம சீலை போய் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இதெல்லாம் முதல் தடவை இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு ஃப்ளைட் ஏறாருது. என்னவோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்க, எனக்கும் தெரியாது தான். வாங்க போவோம். ஃபைனலாக நம்ம C-1 to 10 வந்தாச்சுங்க. சி வழி கிளியராக இருக்குது, நேராக போனால் சி வந்து. டி தான் இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க தெரில. ஏபி கீழே போகணுமா? அப்போ இந்த மாதிரி ஒன்று எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேபி நம்மளுக்கு வந்து இங்கேருந்து சுற்றி ஃப்ளைட் ஏற்றுவாங்க போல இருக்கு. நல்லாயிருக்கு, யோசிப்போம் எப்படி இப்படி வரப்போன்னு சொல்லிட்டு. இங்கே சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க. நம்ம நேராக வாங்க, வேறு ஏறி கீழே போவோம். ஓய், என்னடா இது, இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆத்தாடி ஆத்தா, கீழே ட்ராவல் லெட்டர்லாம் வச்சு திருக்கி விட்டுருக்காங்க ஐயா. வாவில் இது பாருங்க, இதுதான் ஏர்போர்ட்டு. இவ்வளோ பண்ணானுங்களே, படுத்துக்கிற மாதிரி எதாவது வச்சுருக்காங்களா? நம்ம ஊர்லாம் அந்த மாதிரி வளையிற மாதிரி சேர் போட்டிருப்பாங்க. இவங்க பூரா ஒத்தாப்பில் ஒரே மாதிரி சேர் தான் போட்டிருக்காங்க. அங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் வளையிற மாதிரி சேர்லாம் இல்லை. ஆ, உட்கார்ற இடம் நிறையா கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாம் பிளெயினும் உட்கார்ற இடமா இருக்குது. நம்ம கேட்டு இதுதான் C-1. இங்கே தான் நம்மளோடது வந்து ஃப்ளைட்டு கிளம்புவோம். சரிங்க, ஃப்ளைட்டு ஏறும்போது பேசுவோம். செம்ம டயர்டாக இருக்குது, எல்லாம் படுத்து போனாலும் வந்து இது பண்ணுவோம். லான்ச் எதாக இருக்குமா? இங்கேலாம் அந்த 2 ரூபா லான்ச் இருக்கா? அது முதல்ல ட்ரை பண்ணும். கிரெடிட் கார்டு வாங்கணும் அதுக்கு முதல்ல. நம்ம டெபிட் கார்டுக்கும் தரதா சொல்கிறாங்க. ஏய், சூப்பர், லேப்டாப் யூஸ் பண்ணுற இடம் இருக்குது, ஆனால் சேர் இல்லை. அது போதும் நமக்கு.
அதை வச்சு ஓட்டிடலாம் டயத்தை. இங்கே தே ஹேவ் அ ப்ரீமியம் லான்ச்சுங்க. பட் இதுக்கெலாம் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு நான் அவங்களாம் கற்றுக்கணும். கேட்டு போவோமா, நம்மளோட கிரெடிட் கார்டை வச்சு அதிக வேலையே செய்யாது. இங்கே வேறு ஏர்போர்ட் போகுது போகுது போயிட்டே இருக்குது எல்லா பக்கமும். டைம் கரெக்டாக 9:35 ஆகுதுங்க. இட்ஸ் டைம் டு போர்ட் அவர் ஃப்ளைட். வாங்க சென்னை போகலாம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ரியல் டைம் அப்டேட்டுங்க. தாய்லாந்து இந்த ஏர்போர்ட்டில் உங்களுக்கு வந்து டாய்லெட் போனீங்கன்னா வாட்டர் கன் கிடையாது, அதாவது தண்ணி வச்சு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது சொல்கிறேன். இங்கே பேப்பர் மட்டும்தான் இங்கேயே கல்ச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு, இங்கே தண்ணி கிடையாது. சரிங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம். தாய்லாண்டுக்கு நீங்கள் வந்து போனோன்னா பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ப்ரோ நீ தான் வீடியோ எல்லா வீடியோ சொல்கிறீங்க 15,000 15,000. அந்த 15,000ன்றது அந்த ட்ராவலுக்கு நீங்கள் கொடுக்கறது, அதாவது இங்கே வந்து லோக்கல் கேப்ஸு, ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டின்னர், ஒரு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், இதுக்கு மட்டும்தாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன செலவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு செலவு ஃபஸ்ட்டு. ஃப்ளைட் லோவஸ்ட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு மினிமம் இது 20,000 ரூபா, 15-20,000 ரூபா வச்சுக்கலாம் ஃப்ளைட்டுக்கு. அது இல்லாமல் இந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு 15,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும். இங்கே லோக்கல் அக்காமடேஷன் எனக்கு தெரிஞ்சு இது ரீசனபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக வந்து ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருக்காங்க அவங்க ரேட்டு. ஏன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கேருந்து பட்டாயாக்கு உங்களுக்கு ஒரு கேப் தராங்க, இங்கே லோக்கல் பிக்கப் ட்ராப் வச்சுருக்காங்க. ஸோ 15,000ன்றது ஒரு ரீசனபிள் ரேட் அவங்க சார்ஜ் பண்ணுறது. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன செலவு வரும்னா சாப்பாட்டு செலவு. சாப்பாடு செலவு நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் உங்களுக்கு 100-250 baht வரைக்கும் ஒரு வேலைக்கு தேவைப்படும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். நீங்கள் லஞ்ச் மட்டும் 3 lunch நீங்கள் கொடுத்துக்கணும் 4 ட்ரிப்புனா. 10,000 வச்சுக்கலாமா எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்புறம் விசாவுக்கு ஒரு 5,500 ரூபா தேவைப்படும். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரிப் வந்து போனோன்னா ஒரு ஆளுக்கு 35,000-45,000 ரூபா இருந்தால் நீங்கள் ஃப்ளைட்டு செலவுலேருந்து எல்லாத்தையும் பக்காவாக நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த தாய்லாந்து வந்து போனோன்னா ஒரு ஆளுக்கு 35,000-45,000 கண்டிப்பாக தேவைப்படும். ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃப்ளைட் ஏறி கிளம்புவோம். உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுட்லாம் பெருசாக காஸ்ட்லி இல்லை, நீங்கள் ரோட்டுக்கெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக சமாளிக்கலாம், நல்லா கம்மியாகவே அழகாக முடிச்சிக்கலாம். 200ன்றது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன், கம்மியாக கூட பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ஒன்றுத்துக்கு ஒரு செலவு, அதை பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலையாடா, அது இவ்வளோ கூட்டமாக இருக்குது. மேலேயே இருந்துடலாங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் நம்ம கீழே போகலாம், ஒரு அவசரமாக நமக்கு. இந்த ஜேர்னியில் ஒரு ஹைலைட் என்ன இருக்க போதுனால, நம்ம அன்றைக்கி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்டில் வர முக்கால்வாசி பேர் இந்த ஃப்ளைட்டில் வருவாங்க. நம்ம பிளான் பண்ணால் அதே பிளான் தான் எல்லோரும் போட்டிருக்காங்க. தேர்ஸ்டே நைட்டு அதாவது ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே ஃப்ரைடே ரீச் ஆகி, அப்புறம் வந்து உங்களுக்கு ஜாலியாக இந்த லாங் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு மண்டே இங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி. அன்றைக்கி நம்ம பார்த்த பாதி மூஞ்சிக்கு மேலே இங்கே தான் கிடக்கு. எல்லாருக்கும் ஒரு ஹாயை சொல்லிட்டு பொறுமையாக அப்படின்னு போயிட்டுருக்கலாம். வாங்க. அஜயோட லேட்டு பயணம் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் ஆல்சோ யூனிட் ஓகே அட்ஜஸ்ட். நம்மளோட அந்த லேட் லக் வந்து நம்ம ஊர்லாம் தொடர்ந்து பார்த்தா இங்கே கூடங்க 10:10 எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு 10:40 ஆகுது, ஆனால் ஒன்றுமே நம்ம கிளம்பல. நம்ம வண்டியில் அப்போ வந்தோம்ல அதே குரூப்பு, இன்னும் மூடிட்டாங்களா இந்த பக்கம் இருக்கா? சென்னையிலே நாங்கள்லாம் ஒன்றா தான் வந்து இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஜாலியாக வந்து இவங்க ஏதோ புது ஒரு ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. ஜாலியாக இருந்தே வேணாம். அந்த ஐலாண்ட் பேர் என்ன சொன்னீங்க? என்னது இல்லை, ஏதோ அசிங்கமாக திட்டுற மாதிரி இருக்கு. இது இந்த அம்புன்னு சொல்லல சாமியா அப்படின்ட்டு இருக்கு. அதே யூனிக்காக இருந்துச்சுங்க. யோசம் மோயின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பாருங்க. ஓகே தேங்க்யூ. 52K பிஸ்னஸ் கிளாஸ் காலியாக இருக்குங்க, அப்கிரேட்லாம் பண்ண மாட்டாங்களா? இங்கே பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உட்காந்துடலாமா? ட்ரெயினில் சீட்டு காலியாக இருக்க மாதிரி உட்கார்ற மாதிரி. சரி, கிபோன் காப்புன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதான் தாய்லாண்ட்லேருந்து. அப்பா டேய், சீக்கிரம் போய் சேருங்கடா, தூக்கம் வருதுடா ஆல்ரெடி. ஃபாஸ்டஸ்ட் ரூட் எடுத்து பைலட் போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, பாப்போம் செய்கிறாரான்னு சொல்லிட்டு. சீட்டெலாம் கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த சீட்லாம் கொடுத்து உட்காருவாங்களா? காசு கேட்பாங்களோ? கண்டிப்பாக காசு வேணும். ஸ்வாதிகா, ஸ்வாதிகா ஒரு 40,000 கொடுங்க. ஜாலியாக தான் இருக்குப்பா. ஏய் நான் வந்து போகப்பா வேகமாக. இந்த வண்டியில் இல்லைங்க, மொத்தமாக வந்து 300 சீட்டு கிட்டங்க. 297 298 அந்த அளவுக்கு சீட் இருக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டிங்க. ஸோ 300 பேரை போட் பண்ணி அவங்க கிளம்பணும்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி செம்மையாக வச்சுருக்காங்கண்ணா. உண்மையாக சொல்லணும்னா விண்டோ சீட்டு தாங்க. ஜாலியாக அப்படியே பார்த்துன்னு வரலாம்.
என்னச்சு தெரியல, ஏசியே ஓடலை போல இருக்குது, செம்ம சூடாக இருக்குது ஃப்ளைட்டு, அப்படியே கொதிக்குது, எல்லாருக்கும் வேர்த்து விழுகுது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுது ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு, நல்லா தூங்கணும், சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். இந்தியா போகிறோம். 83 படம் பார்த்துட்ருக்காங்க. நான் உண்மையிலே இந்த படம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக போயிட்டுருக்கு, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே படப்படப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு படம். ஃபைனலாக வந்துருச்சுங்க. இந்த ஊர்லேருந்து வாங்குற ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு படம் சுட சுட சூப்பராக இருக்குது. சென்னையிலேருந்து வந்தோட இப்போ அது பயங்கரமாக தாங்க இருக்குது. அட்லீஸ்ட் சென்னை வரும்போது ரெண்டு பக்கம் இதுவாக கொடுத்துருந்தேன், இது மாதிரி கீரை மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்வீட்னே தெரில. ஓகே அவ்வளோதான், அப்படியே சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சுங்க. மணி கிட்டத்தட்ட வந்து 12:40 இவ்வளோ நேரம் டிலேலேட வருவோம் அப்படின்னு தான் இருக்குது. யூஸ்வலாக போகும்போது எப்படி தாங்க போனால், பேங்காக்லேருந்து நேராக ஹைதராபாத் போய் ஹைதராபாத்லேருந்து திருப்பி சென்னை எடுத்துகிட்டு வரோம். ஏன் இப்படி சுற்றி போகிறான்னு தெரியல, இப்படி நேராக போகாமல் நம்ம வரும்போது இதே மாதிரி பிரச்சனை தான் பண்ணோம். சரி ஓகே மக்களே, நேராக வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளில போய் பார்க்குறேன். சென்னையில் தான் முதல் தருணம் வந்து இன் வந்து இமிக்ரேஷன் பண்ணோம். எல்லாம் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சுத்தோம். ஜாலியோ ஜிம் காணோம். தேங்க்ஸ் திருமணி. மணி கரெக்டாக 1:36 நம்மளோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நிறைவேறியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடலாம். வந்தாச்சு சென்னை ஏர்போர்ட்டுக்கு. இங்கே வந்து கஸ்டம்ஸில் பெருசாக எந்த கேள்வியெலாம் இல்லைங்க, அப்படியே நேராக வந்துடலாம். உங்கள் பேக்லாம் கிளியராக இருந்தால், இதே ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா டிக்கு போட்டு எல்லாத்தையும் பிரித்து அவுத்து முயற்சி பயங்கரமாக குறைச்சல் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பேக்ஸ்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதோட இந்த பண்ணிக்கலாம். லைஃப் ஜஸ்ட் என்ஜாய் பாய் மக்களே. பாய். நல்லா இருக்குப்பா, நல்லா மழைலாம் மீது சூப்பராக வெல்கம் பண்ணியிருக்கு கிளைமேட் நம்மளை.